அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் பிளவ வருட வைகாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த வைகாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு என நான்கு கிரகங்கள் கூட்டணி அமைத்துள்ளன. மிதுனத்தில் சந்திரன், செவ்வாய், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி வக்ர நிலையிலும், கும்பத்தில் குரு என இந்த மாதம் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த வைகாசி மாதத்தில் வரும் விசாக நட்சத்திரம் வடிவேலனுக்கு உகந்த நட்சத்திரமாக கருதப்படுகின்றது. அன்றைய தினம் முருகப்பெருமானை உள்ளத்தில் நினைத்து வழிபட்டால் எல்லா நாட்களும் இனிய நாட்களாக அமையும். கந்த பெருமானின் சேவடியை போற்றி வணங்குவோருக்கு செல்வநலம் அத்துணையும் கிடைக்கும். அள்ளி கொடுப்பதற்கு கரங்கள் அதிகமாக இருப்பதால் வரங்கள் அதிகம் கிடைக்கும். கூப்பிட்டதும் மற்றும் கும்பிட்டதும் பறந்து வந்து உதவி செய்ய மயில் வாகனம் அவரிடம் இருக்கின்றது. அவருக்குரிய திருப்புகளை பாடினால் எதிர்ப்புகள் அகலும். விசாக திருநாளன்று இல்லத்து பூஜை அறையில் குத்து விளக்கேற்றி வைத்து, அலங்கார மேடையில் விநாயக பெருமாள் படம் வைத்து, அருகில் அவரது தாய் தந்தையரான உமா மகேஸ்வரர் படத்தையும் வைத்து, நடு நாயகமாக முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் கூடிய படத்தையும் வைத்து பாடல்கள் பாடி வழிபாடு செய்யலாம். மேலும் வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்க இயலும். பகை விலகும், பாசம் பெருகும், தொகை கிடைக்கும், தொல்லைகள் அகலும். அன்றைய தினம் இயன்றவரை அன்னதானம் செய்ய வேண்டும். குடை, மோர், பானகம், தயிர் சாதம் போன்றவைகளையும் தானம் செய்யலாம். விசாகத்தன்று வேலனை வழிபட்டால் வெற்றி கிடைக்கும். மேலும் இந்த மாத கிரக பயிற்சியை பார்த்தால் மாத தொடக்கத்தில் சனி பகவான் மகரத்தில் வக்ரமடைகின்றார். 29/5/2021 அன்று சுக்கிரன் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மேலும் 3/6/2021 அன்று செவ்வாய் கடகராசியில் நீச்சமடைகிறார். இந்த கிரக சஞ்சாரங்கள் மற்றும் கிரகங்களின் மாற்றத்தினால் இந்த மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசி அன்பர்களுக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். நமது ஜோதிட ரீதியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாகவும் அஸ்வினி, பரணி, கார்த்திகை முதல் பாதத்தில் பிறந்த மேஷராசி என்பர்களே, இந்த வைகாசி மாதம் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சகாயஸ்தானத்தில் சஞ்சரித்து குருவால் பார்க்கப்படுகின்றார். மாத தொடக்கத்தில் குருமங்கல யோகம், புத சுக்கர யோகம் போன்ற யோகங்களும் ஏற்படுவதால் பொருளாதார நிலை உயரும், தொழில் வளர்ச்சி மேலோங்கும். மேலும் ராசிநாதன் வெற்றி ஸ்தானத்திலும் அவருக்கு குருவின் பார்வை கிடைத்து கொண்டிருப்பதும் யோகமான அதிர்ஷ்ட விருத்திகள் கூடிய அற்புதமான மாதம் இந்த வைகாசி மாதம். ஆரோக்கியம், குடும்ப சௌகரியம், குடும்பத்துக்கான தேவை, கடமை நிவர்த்திகள் சுறுசுறுப்பான வளர்ச்சி காணும். குடும்பத்தினருக்குள் எவ்வித பிணக்கும், சச்சரவும், ஒற்றுமை குறைவும் ஏற்படாது. பொருளாதார தேவைகள் நிவர்த்தியாகும். எதிர்பார்த்த தொகை கைக்கு கிடைத்துவிடும். வீண் தொல்லைகள் நெருங்காது. வயது கடந்தவர்களுக்கு கடந்த மாதம் ஏற்பட்ட பதட்டமும் மருத்துவ செலவும் நிவர்த்தியாகும். உத்தியோகம், பணி, பொறுப்பு வகைகளில் தொந்தரவு ஏற்படாது. முதல் வாரம் கடந்த பிறகு பரணி நட்சத்திர அன்பர்கள் திடீர் பதவி கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. ஊதிய உயர்வு தாமதங்கள் முடிவுக்கு வரும். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்பட்டுள்ள வளர்ச்சியில் கூடுதல் சந்தோஷ உயர்வுகள் காத்துள்ளன. இந்த மாதம் 11 தினத்துக்கு பிறகு சுபகாரிய கலேபுரங்கள் காத்திருக்கின்றது. தொழில், நிர்வாக, வியாபார, முதலீடு, பட்ஜெட் விஷயங்கள் லாபகரமான ஏற்றங்களாக இருக்கும். கடன் கன்னி வழக்கு, வம்பு தும்பு, சொத்து பத்து சம்பந்தப்பட்ட சச்சரவுகளுக்கு 19 தினத்துக்கு பிறகு முழுமையான விடிவு காலம் உண்டு. 2 வாரத்திற்கு பிறகு பெரிய தொகை காத்திருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திர இளம் இருபாலருக்கும் உத்தியோகம், திருமணம் அமையக்கூடிய அதிர்ஷ்டம் உண்டு. உங்கள் ராசிக்காரர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். இறுதி வாரத்தில் பங்காளி விவகாரங்கள் முடிவுக்கு வரும்.
மேலும் உங்கள் ராசிக்கு தொழில் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சனி பகவான். அவர் மாத தொடக்கத்திலேயே வக்ர யோகத்தில் இருக்கின்றார். எனவே நடைபெறும் தொழிலில் சிறு சிறு மாற்றங்களை செய்ய நேரலாம். பங்குதாரர்களால் பிரச்சனைகள் ஏற்பட்டு அகலும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் சக பணியாளர்களால் தொல்லை உண்டு. மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. மேலும் உங்கள் ராசிநாதன் மற்றும் எட்டாம் இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் மாத தொடக்கத்திலேயே சகாயஸ்தானத்தில் சஞ்சரித்து தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானை பார்க்கின்றார். பொதுவாக சனி செவ்வாயின் பார்வை அவ்வளவு நல்லதல்ல. ஆனால் எப்பொழுது அதிசார கதியில் கும்பத்திலிருந்து வீற்றிருந்த செவ்வாயை பார்க்கின்றார். ஆனால் இப்பொழுது அதிசார கதியில் கும்பத்தில் குரு வீற்றிருந்த செவ்வாயை பார்க்கின்றார். எனவே செவ்வாயின் கடுமை குறையும். அவரது பார்வை புனிதமடைந்து சனியின் மீது பதிவதால் மலைபோல் வந்த துயர் பனிபோல் விலகிவிடும். செவ்வாய் தைரியகாரகன் என்பதால் துணிந்து சில முடிவுகளை எடுப்பீர்கள். உடன்பிறப்புகளின் திருமணம் கைகூடும். உங்கள் ராசிக்கு 2-7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன், 3-6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். இந்த 2 கிரகங்களும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 2-ஆம் இடமான தனஸ்தானத்தில் ஒன்று கூடி சஞ்சரிக்கின்றன. அது மட்டுமல்லாமல் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு அதிபதியான சூரியனும் அவர்களோடு இணைந்து சஞ்சரிப்பது மிக மிக சிறந்த அமைப்பு. எனவே ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. இல்லத்தில் சுபகாரிய நிகழ்வுகள் நடைபெறலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வரவேண்டிய சம்பள பாக்கிகள் வந்து சேரும். அரசு பணியில் சேர முயற்சித்தவர்களுக்கு அது கைகூடும். மே 29 மிதுன ராசிக்கு சுக்கரன் செல்கின்றார். அங்குள்ள செவ்வாயோடு இணைந்து சுக்கிரமங்கல யோகத்தை உருவாக்கின்றார். எனவே பொருளாதார பற்றாக்குறை அகலும். இல்லம் கட்டி குடியேற வேண்டுமென்ற ஆசை நிறைவேறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து அழைப்புகள் வரலாம். ஜூன் 3 கடகராசிக்கு செவ்வாய் செல்கின்றார். அங்கு அவர் நீச்சம் பெறுவதால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வாகன மாற்றங்கள் இடமாற்றங்கள் ஒரு சிலருக்கு வரலாம். உடன்பிறப்புகளின் நலன் கருதி ஒரு தொகையை செலவு செய்வீர்கள். வீண் விரயம் உண்டு. இந்த வைகாசி மாதம் மேஷராசி பெண்கள், இந்த மாதம் பொருளாதார பற்றாக்குறை உங்களுக்கு அகலும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் கனிவும் பாசமும் கூடும். படித்து முடித்து பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து அதன் மூலம் வருமானம் வரும். தாய் மற்றும் உடன்பிறப்புகள் தகுந்த நேரத்தில் உதவி செய்வார்கள். செவ்வாய் சனியை பார்ப்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பணிபுரியும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். இந்த மேஷராசி மாணவர்கள், கல்வி சம்பந்தப்பட்ட எல்லா எதிர்ப்புகளும் தடையின்றி உங்களுக்கு நடக்கப் போகின்றது. இந்த மேஷராசி விவசாயிகளில் அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு நுணுக்க உற்பத்தி சார்பாக உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக இடத்தில் பதவியில் அனுபவித்து வரும் சங்கடங்களும் பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். சனிக்கிழமைகளில் காளி தேவிக்கு அபிஷேக ஆதரணைகள் செய்து வழிபட்டு மாலையில் நவக்கிரக வலம் வரவும். மேலும் இந்த மாதம் செவ்வாய்தோறும் முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான நாட்கள் என்று பார்த்தால் ஆங்கில தேதியில் மே 15, 17, 18, 19, 28, 29 மற்றும் ஜூன் மாதம் 2, 3, 9, 10, 13 மற்றும் 14 உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணங்கள் என்று பார்த்தால் வெளிர் பச்சை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.